வாழ்க வளமுடன். சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு யாருக்கு மறுபிறவி இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. பொதுவாக அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதனினும் அரிது கூண் குருடு நொண்டியாய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மானிட பிறவி என்பது எடுத்தோன்னு நமக்கு வந்துடல, புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல் மிருகமாய் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் இப்படி பிறவிகள் எடுத்து, அதாவது ஓர் அறிவிலிருந்து 5 அறிவுள்ள விலங்குகளை விலங்குகளாக பிறந்து அடுத்ததாக நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ இந்த மனித பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மனித பிறவியில் மட்டும்தான் நாம் இறைவனை அடைய முடியும். அப்போ இந்த மனித பிறவியிலேயே நாம் ஞானியாக வேண்டும், 7வது அறிவை எட்ட வேண்டும். பிறவிக்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார், இது வள்ளுவன் வாக்கு. அப்போ இந்த பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி இறைவனுடைய அடியை அடைவதற்கு நாம் இப்பிறவியில் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ இந்த 12 ராசிகளில் யாருக்கு மறுபிறவி இல்லை, ஏன்னா அந்த மனித பிறவியே நமக்கு வேண்டாம், அதாவது பிறவியே நமக்கு இனி இருக்கக்கூடாது, இறைவனுடைய பாதத்திற்கு அருகில் நாம் போய் அமர்ந்து விட வேண்டும் அப்படின்னா, ஞானிகள்லாம் பல 1000 ஆண்டுகள் தவம் இருந்து புண்ணியம் செய்து மோட்சமடைந்தார்கள். அப்போ இந்த நவகிரகங்களில் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னா, இந்த கேது பகவான் தான். கேது தான் ஒரு மனிதனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். குரு சனி ஆன்மீக கிரகங்களாக இருந்தாலும் கூட இந்த கேது மட்டும்தான் மோட்சக்காரகனாக இருக்கிறார். இதை தான் நம்ம நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லக்னத்திலிருந்து 12வது பாவகத்தில் கேது அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 12வது இடத்தில் கேது இருந்த அத்தனை ஜாதகங்களுக்கும் அத்தனை ஜாதகருக்கும் மறுபிறவி இல்லையா, இப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா. 12வது இடத்தில் கேது மட்டும் இருந்தால் அதை நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ கிரகங்கள் எந்த நிலையில் எப்படி இருந்தால் அவருக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னா, 12வது இடத்தில் கேது இருந்து அந்த 12வது இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும், அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும், நட்பு வீடுகளில் இருக்க வேண்டும், திரிகோணம் கேந்திரங்களில் இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் லக்னாதிபதி லக்னம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், அந்த லக்னத்தோடையும் லக்னாதிபதியோடையும் சுபகிரகங்கள் சேர்ந்திருக்க வேண்டும், லக்ன பாவகத்தையும் லக்னாதிபதியையும் சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும், அப்போதான் ஒரு ஜாதகனுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லி
ஜோதிட சாஸ்திரம் மிக ரகசியமாக சொல்லியிருக்கிறது. ஒருவருக்கு 12 இடத்து அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால், அந்த வீட்டில் பலம் பெற்றிருந்தாலும் கூட அவருக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த 12 இடத்து அதிபதியோடையும் 12 இடத்துலையும் பாவ கிரகங்களின் சேர்க்கை இருந்து அந்த இடங்களை பாவ கிரகங்கள் பார்வை செய்தாலும் கூட ஒருத்தருக்கு வந்து மறுபிறவி கட்டாயம் உண்டு. இப்போ 12 இடத்துல கேது இருக்காரு, 12 இடத்து அதிபதி பலம் இல்லாமல் இருக்காரு, லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருக்காரு. அந்த 12 அதிபதியை, அந்த 12 வீட்டை சனி பார்வை செய்தால், சனி 12 அதிபதியோடு சேர்ந்தால், 12 இடத்தில் சனி இருந்தால் அவருக்கு கட்டாயமாக மறுபிறவியை கொடுத்து விடுவார். அப்போ அந்த சனி பகவானை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா சனி கர்மக்காரகன் இல்லையா, நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்ப அவர் கண்டிப்பாக மறுபிறவியை கொடுத்து விடுவார். இவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய பிறவி எடுப்பதற்காக நவகிரகங்கள் தன்னுடைய சூட்சும வேலைகளை அனுப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ ஞானிகளால், நல்ல மனிதர்களால், நல்ல கர்மம் செய்தவர்களால் மட்டுமே மறுபிறவி இல்லாத நிலையை அடைய முடியும். அப்போ எவ்வளவு புண்ணியம் செய்யணும் பாருங்கள். இப்படி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருந்தால் மட்டுமே, அப்போ அவன் பூர்வ புண்ணியம் நன்றாக செய்திருக்க வேண்டும். அவனுடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5 இடமும் 5 அதிபதியும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து மறுபிறவி இல்லாமல் இந்த பிரபஞ்ச சக்தியான ஆதி சிவனை அடைந்து அவர்கள் இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.